எல்லாருக்கும் வணக்கம். நான் தீதுநொண்டும் படத்தோட டைரக்டர் ராசுரஞ்சித். இனிஷியலாக வந்து நான் சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டு ஃபிலிம் இன்ஸ்டியூட் எம்ஜிஆர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்து எடிட்டிங் ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு முடித்த கையோட நாளைக்குன்னு சீசன் ஃபைவ்ல பார்ட்டிசிபேட் பண்ணேன். அதில் டைட்டில் வின் பண்ணேன், ஏழு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். ஏழுமே நல்லபடியாக வந்து கடைசியாக காவலனில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் டைட்டில் வின் பண்ணேன். டைட்டில் வின் பண்ணிவிட்டு நம்மளுடைய கனவு வந்து சினிமா தானே, பெரிய ஸ்க்ரீனுக்கு வரணும், நம்ம பெருசாக படம் பண்ணணும், நம்ம படத்தை நிறைய பேர் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு எழுதின கதை தான் தீதுநொண்டுன்ற ஒரு படம். இல்லை எல்லா வகையான எமோஷன்ஸும் எல்லாத்தையும் பேக்கடாக பண்ணி பண்ணியிருக்கு. கதாபாத்திரங்களை மையப்படுத்தி கதையை நகுத்துற மாதிரியான விஷயங்களை உருவாக்கி வச்சுருந்தேன். ஸோ இந்த படத்தை ஸ்கிரிப்ட் முடித்தோன்னே தேட ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே வந்து என்எச்ஆர்இ சில்வர் ஸ்க்ரீன் சார்பாக சார்லஸ் இமானுவேல் அப்படின்ற ஒருத்தரை மீட் பண்ணி கதையை சொன்னேன். கதையை சொன்னோன்னா அவரும் ஒரு பயங்கரமான சினிமா ஆசையில் படம் பண்ணுன்ற ஒரு கனவோடு வந்த ஒரு ப்ரொடியூசர். அவர் கதையை கேட்டோன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. என்னுடைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் இதெல்லாம் பார்த்தோன்னா அவருக்கு பெரிய ஹோப் இருந்தது. படத்தும் சரி ஓகே, இந்த கதையை கரெக்டாக படமாக மாற்றிடுவாங்கன்ற ஹோப் இருந்தது. அந்த ஹோப்பில் வந்து படம் பண்ணுறதுக்கு உடனே ஒத்துக்கிட்டாரு. ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் ஆரம்பிக்கும் போதே இந்த படத்தை வந்து நாங்கள் ஒரு ஓரளவு புதுமுகங்களை வச்சு தான் பண்ணணுன்றது முடிவு பண்ணி தான் இறங்கணும். அப்படி இறங்கும் போது கேஸ்டிங் பண்ணும்போது தான் நம்ம தாஸ் அப்படின்ற ஒரு கேரக்டருக்கு ஈசன் பண்ணார், மாறன்ற கேரக்டர் சந்தீப், அப்புறம் ஆறுன்ற கேரக்டருக்கு இன்பராஜ் அவரெல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் இந்த சிவான்னு ஒரு கேரக்டர் இருக்குது, அந்த கேரக்டர் நானே ராசுரஞ்சித் நானே பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் ஃபீமேல் லீடு வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய பலமாக இருக்கும். ஸ்கிரிப்டாக எழுதும் போதே சுமதின்ற ஒரு கேரக்டராக இருக்கட்டும், தமிழ்ன்ற ஒரு கேரக்டராக இருக்கும், படத்துக்கு ரொம்ப வேல்யூபுளாக அமைஞ்சிருந்தது. ஸோ அந்த கேரக்டர் தேடி போகும்போது தான் ஒரு சின்ன கிளிப்பிங் ஒன்று பார்த்தோம், மலையாள படத்தோட மகேஷன பிரதிவாரம் படத்துடைய கிளிப்பிங். அதில் அப்பர்ணா பாலமுரி முகத்தை பார்த்துட்டு இந்த முகம் இந்த சுமதின்ற ஒரு கேரக்டருக்கு இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லி போய் அவங்கள பார்த்து கதை சொல்லி ஓகே பண்ணோம். அதுக்கப்புறம் தான் மகேஷன பிரதிவாரம் பார்த்தோம். அதில் லிஜம் போல் ஜோஸ்னு இன்னொரு படம் பண்ணியிருந்தாங்க, இன்னும் அந்த படத்தில் கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்கள பார்த்தாங்கன்னா தமிழ்ன்ற கேரக்டருக்கு அவங்க ரொம்ப பொருத்தமாக இருந்தாங்க. உடனே அவங்கள வந்து தமிழ்ன்ற கேரக்டர் கேஸ்டிங் பண்ணி செஞ்சு இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு. படம் ஸ்டார்ட் பண்ண நாள்லேருந்து இப்போ வரைக்கும் படத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தெளிவாக பண்ணி இந்த படம் இவ்வளோ டெக்னிக்கலாக சவுண்டாக மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்ததுக்கு பெரிய காரணம் வந்து ப்ரொடியூசர். எந்த விதத்துலேயும் வந்து எங்களை கண்ட்ரோல் பண்ணல, எங்களுக்கு என்ன விஷயம் தேவையோ அதை பண்ணி கொடுத்து பண்ணார். இந்த படம் வந்து ஏன் நீங்கள் பார்க்க வரணும்னு என்னை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் உங்களை ஏமாற்றாது, அவ்வளோதான். ஒரே வார்த்தையில் சொல்லுவோம், அப்படி இருக்குது இப்படி இருக்குது இதெல்லாம் பண்ணிடும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நான் க்ரியேட் பண்ணுறதுக்கு இல்லை. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை ஏமாற்றாது. நம்பி வந்தீங்கன்னா இதுக்குள்ளே ஒரு கதை இருக்குது, அந்த கதை வந்து உங்களை எமோட் பண்ண வைக்கும், உங்களை என்கேஜ் பண்ண வைக்கும், உங்களை கூட ட்ராவல் பண்ண வைக்கும். கண்டிப்பாக அந்த படத்தை விட்டு 100% நீங்கள் வெளியே போக மாட்டீங்க. ஸோ அதுக்காகவாது இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள், கண்டிப்பாக அது இந்த படம் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுங்க.